CSS gradient. CSS 3 version la the gradient concept vandu kondu vandirukanga. Gradient concept edhukku use aagumna oru new color look neengale create pannalam. Adhu dhaan gradient. So what is gradient? Gradually transition from one color to another color. Okay. So gradual na enna? Gradual la padipadiya. Transition அப்படின்றது மாற்றம் சோ ஒரு கலர்ல இருந்து இன்னொரு கலருக்கு படிப்படியா மாறும்போது நமக்கு ஒரு நியூ கலர் கிரியேட் ஆகும் ஓகேவா ரெண்டு கலர் மட்டும் கிடையாது ரெண்டுக்கு மேற்பட்ட கலரையும் நம்ம இந்த ட்ரான்சிஷன்ல பயன்படுத்தலாம் லீனியர் அப்படினா ஸ்ட்ரைட் லைன் அப்போ இந்த ஒரு கலர்ல இன்னொரு கலருக்கு ஸ்ட்ரைட் லைன்ல வந்து நமக்கு ட்ரான்சிஷன் நடக்கும் இந்த ஸ்ட்ரைட் லைனை நீங்க ஹாரிசனலாவும் டிஸ்ப்ளே பண்ணலாம் வெர்டிகலாவும் கொண்டு வரலாம் இல்லனா degree wise வந்து நம்ம ரொட்டேட் பண்ணியும் காட்டலாம் கிரேடியன்ட் இந்த கான்செப்ட் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது ஒரு பியூட்டி ப்ராடக்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராடக்டோடைய அட்டை படத்தில் பயன்படுத்துகிறாங்க மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்போ ரெண்டு மூணு கலர் மிக்ஸ் பண்ணியும் பண்ணுறாங்க மொபைலில் இருக்கக்கூடிய ஐக்கான்ஸ் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் இதில் ஆரஞ்சு ப்ளூ பிங்க் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு நியூ லுக்கை கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு வெப்சைட் எடுத்துட்டிங்கன்னா ஸ்பாட்டிஃபை இல்லை பார்த்தீங்கன்னா பர்பிள் ப்ளூ பிளாக் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நியூ பேக்ரவுண்ட் லுக்கை கொண்டு வந்திருக்காங்க மற்றவங்கிட்டருந்து நம்மளை ஸ்டாண்ட் அவுட் பண்ணி தனித்துவமாக காட்டுறதுக்காக தான் இந்த லுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும் பாடி டேகில் போயிட்டு டிப் அப்படின்ற டேகை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே லீனியர் கிராடியன்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிப் டேக் தான் நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இதுதான் நம்ம செலக்டாராக யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போது நான் CSS ஃபைலை இந்த HTML ஃபைலுக்குள்ளேயே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்போ ஹெட் டேக்ல போயிட்டு ஸ்டைல் டேகை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டைல் டேக்ல போயிட்டு டிப் இதுதான் நம்ம செலக்டார் நேமாக யூஸ் பண்ணணும் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இப்போ லீனியர் கிராடியன்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளே தான் நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ வேல்யூஸாக இங்கே கலர்ஸாக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கலர் வந்து எல்லோ கமா செகண்ட் கலர் வந்து நான் ஹெக்ஸா டெசிமல் வேல்யூவாக கொடுத்துறேன் ஹேஸ் 00FFFB இந்த டிவிஷனுடைய ஹைட்டும் வித்தும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் வித் 900 பிக்சல் ஹைட்டு 300 பிக்சல் ஓகே உடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா டாப்பில் எல்லோ கலர் இருக்குது பாட்டமில் ப்ளூ கலர் இருக்குது ஸோ இந்த எல்லோ கலர் டாப்லருந்து பாட்டமில் இருக்கக்கூடிய ப்ளூ கலரை நோக்கி கிராஜுவலாக ட்ரான்சிஷன் நடந்திருக்கு ஸோ டாப் டு பாட்டம் அப்படின்றது டீஃபால்ட்டாக நடக்கக்கூடிய லீனியர் கிராடியன்ட்டு இதில் நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைரக்ஷனுமே கொடுக்கல ஒன்லி கலர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அப்போ அது டீஃபால்ட்டாக அந்த டைரக்ஷன் ஆட் ஆகிருக்கு ஓகே அப்போ வேர்டிக்கல் ஆர்டரில் டாப்லேருந்து பாட்டம்க்கு என்ன இருக்குது ட்ரான்சிஷன் நடக்கிறது டீஃபால்ட்டாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் நெக்ஸ்ட் மல்டி கலர் ஆட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ டூ கலர்ன்றது மினிமமாக ஆட் பண்ணணும் ஸோ தேர்ட் கலரை நான் என்ன பண்ணுறேன்னா ரெட் ஸோ இதை நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது நீங்கள் என்ன ஆர்டரில் கலர்ஸ் கொடுக்குறோம் அந்த ஆர்டரில் தான் நம்மளுக்கு ட்ரான்சிஷன் நடக்கும் ஸோ நான் ரெட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தனால இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் இருக்குது செகண்ட் வந்து எல்லோ அண்ட் தேர்ட் வந்து ப்ளூ ஸோ ரெட்லேருந்து எல்லோ கலர் ட்ரான்சிஷன் நடக்கும் அண்ட் எல்லோ டு ப்ளூ கலர் ட்ரான்சிஷன் நடக்கும் இது வந்து டீஃபால்ட்டாக டாப் டு பாட்டம் தான் ட்ரான்சிஷன் நடந்திருக்கு ஒரு கலருக்கு ஸ்டாப் வேல்யூ செட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ எல்லோ கலர் எடுத்துக்கலாம் எல்லோ கலர் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் நமக்கு தெரியும் டாப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பட் எங்கே அந்த எல்லோ கலர் முடியணும் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம் 50% கொடுக்குறோம் கொடுத்தோம் அப்படின்னா டிவிஷனுடைய 50% எல்லோ கலர் இருக்கும் அந்த எல்லோ கலர் வந்து எப்போ ட்ரான்சிஷன் நடக்க ஆரம்பிக்கும்னா ஆஃப்டர் 50% முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 50% எல்லோ இருக்குது அதுக்கப்புறம் தான் ப்ளூ கலரோட அந்த எல்லோ கலர் என்ன இருக்குது பிளெண்ட் ஆகிருக்கு வேர்டிக்கல் ஆர்டரில் ட்ரான்சிஷன் வந்து டாப் டு பாட்டம் நடக்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ ஹரிசானல் ஆர்டரில் லெஃப்ட் டு ரைட் ஆகவோ இல்லை ரைட் டு லெஃப்டாகவோ ட்ரான்சிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற வேல்யூ வந்து டு லெஃப்ட் ஆர் டு ரைட் இப்போ நான் டு ரைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரான்சிஷன் வந்து லெஃப்ட்லேருந்து டு ரைட் ரைட்டுக்கு மூவ் ஆகி போகும் ஸோ எல்லோ கலர் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா ட்ரான்சிஷன் ஆகிருக்கு அதே ஸோ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ட்ரான்சிஷன் நடக்க போகுது அப்போ ரைட் சைடு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு கலர் எல்லோ எல்லோ வந்து எங்கே போயிடும்னா ரைட் சைடு வந்து போயிடும் ஸோ ப்ளூ கலர் வந்து லெஃப்ட் சைடு வந்துடும் எல்லோ கலர் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு என்ன ஆகும்னா ட்ரான்சிஷன் ஆகும் வெர்டிகல் ட்ரான்சிஷன் பார்த்துறோம் ஹரிசானல் ட்ரான்சிஷன் பார்த்துறோம் இப்போ டயகனலாக ட்ரான்சிஷன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் டு பாட்டம் ரைட் ஓகே இப்போது இந்த டைரக்ஷனை நீங்கள் ஆப்போசிட்டாக யோசிச்சிங்கன்னா அதுதான் ஸ்டார்ட் அப்போ எல்லோ கலர் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா
top left la start aagum. So start aagi bottom la irukkudiya right side nokki travel aagudhu. Okay va? Appo center in the madri enna aagum appadina indha transition nadakkum bodhu indha pakkattu enna irukum left side irukkudiya left side and bottom layum konjam blend aayirukum and right side bottom layum blend aayirukum. So next in the transition degree values koduthum create panikalam. So 0 degree ni koduthinga yellow vandu bottom anga irundhu start aayi transition nadakkudhu adhe vandu 90 degree appdi koduthinga left la irundhu right transition நடக்குது. So color உடைய transparency level கம்மி பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். So first RGBA இந்த ஃபார்மட்ல தான் நம்ம values add பண்ணிக்க போறோம். So red color க்கு வந்து 255, 0, 0. So comma extra one add பண்ணோம் alpha value minimum 0.0 maximum 1. So நான் 0.5 அப்படினு செட் பண்ணிக்கிறேன். So next second color so blue color so அதே மாதிரி RGBA கொடுத்துட்டு உள்ள 0, 0, 255 இங்கேயும் என்ன பண்றோம்னா ஆல்பா வேல்யூ செட் பண்ணிக்கிறேன் 0.5 ஓகேவா இப்போ ரெட் கலரும் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்து 0.5 அளவு காட்டுது அதே மாதிரி ப்ளூ கலருமே நமக்கு அந்த ப்ளூவோட கம்மியாயிடு நெக்ஸ்ட் ரிபீட்டிங் லீனியர் கிரேடியன்ட் கிரியேட் பண்றதுக்கு பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டில ரிபீட் லீனியர் கிரேடியன்ட் இந்த ஃபங்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதுல நமக்கு தேவையான கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் சோ ரெட் சோ நெக்ஸ்ட் yellow சோ yellow எனக்கு ஒரு 20% இருந்தால் போதும் ஓகே அப்போ 20% ஸோ நெக்ஸ்ட்டு ஹேஸ் 00FFB ஸோ இந்த கலர் வந்து ஒரு 30% எனக்கு வந்து ஸ்க்ரீனில் இருந்தால் போதும் மூணு கலருடைய ட்ரான்சிஷனும் நமக்கு ரிப்பீட்டடாக டிஸ்பிளே ஆயிருக்கு